हेलो फ्रेंड्स वेलकम टू कनी टीएनपीएससी இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகலாயம் பேரோட பாட்டு வீடியோ பார்க்க போறோம் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க என்னோட சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் போய் பார்த்துட்டு வந்துருங்க फ्रेंड्स இன்னைக்கு எதிலிருந்து பார்க்க போறோம்னா ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் நேம் என்னன்னா நூர்தீன் ஜஹாங்கீர் இன்னொரு நேம் என்னன்னா சலீம்னு சொல்வாங்க ஜஹாங்கீர்னா என்ன கான்கர் ஆஃப் வேர்ல்ட்னு அர்த்தம் அக்பரோட பேர் தான் யாரு குஸ்ரு ஜஹாங்கீரோட பையன் குஸ்ருக்கும் அப்புறம் அக்பர் நீண்ட காலம் ஆட்சி பண்ணதுனால ஜஹாங்கீருக்கும் ஜஹாங்கீரே 40 வயசுல தான் ஆட்சிக்கு வருவார் அப்போ அவர் மகனான குஸ்ருவும் ஆட்சிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்போ வந்து சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் வந்து குஸ்ருக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணிடுவார்னா 5th சீக்கிய குருவை வந்து கொண்டிருப்பார் யாருன்னா நூர்தீன் ஜஹாங்கீரை கொண்டிருப்பார் அப்புறம் 1608 வந்து அகமத் நகர் தனியாக இண்டிபெண்ட் ஆகுது யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் அம்பர் தலைமையில் ஜஹாங்கீர் பீரியடில் தான் வந்து ரெண்டு இங்கிலீஷ்மேன் வந்து இந்தியாவுக்கு வராங்க யாரால அவங்க அனுப்பி வைக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஜேம்ஸ் ஒன் கிங் ஜேம்ஸ் ஒன்னால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க கிங் ஜேம்ஸ் ஒன்னுங்கிறது வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா 1608 வில்லியம் ஹாக்கின்ஸையும் 1615 சார் தாமஸ் ரோவையும் அனுப்பியிருக்காங்க எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா சூரத்தில் பிரிட்டிஷ் ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கிங் ஜேம்ஸ் ஒன்னால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான் வில்லியம் ஹாக்கிங்ஸும் சார் தாமஸ் ரோவும் ராணா உதய்சிங்குக்கும் குரம்க்கும் வந்து ஃபைட் நடக்கும் அதில் குரம் வின் பண்ணிடுவார் குஜராத்தை கேப்சர் பண்ணிடுவார் குரம்ங்கிறது யாரும் இல்லை ஷாஜஹான் ஜஹாங்கீரோட பையன் ஜஹாங்கீர் பற்றி சொல்லக்கூடிய பயோகிராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா துசிக்கி ஐ ஜஹாங்கீரின்னு சொல்லுவாங்க ஜஹாங்கீர் பீரியடில் செயின் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கு பேர் ஜாங்கிரி ஐ அடல்னு அப்புறம் ஜஹாங்கீர் பீரியடை கோல்டன் பீரியட் ஆஃப் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க ஜஹாங்கீர் ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ரு நிஷா அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது நூர் ஜஹான் மெஹ்ரு நிஷானா என்னென்னா லைட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க மெஹ்ருநிஷா ஜஹாங்கீருக்கு உட முடியாதப்ப மெஹ்ருநிஷா தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணி பார்த்துட்ருப்பாங்க அப்போ வந்து மெஹ்ருநிஷா அவோட தம்பி அண்ணன் தான் யார்னா ஆசப் கான் ஆசப் கானோட பொண்ணு மும்தாஸ் இப்போ அவங்களோட பொண்ணு மும்தாஸ் அவங்கள தான் யார் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா ஷாஜஹான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஷாஜஹானு கடைசியில் வந்து மெஹ்ருநிஷாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆசப் கான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க மருமகனான ஷாஜஹானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஜஹாங்கீருக்கு அப்புறம் யார் ஆட்சியில் இருக்கணும்னு பார்த்தாங்கன்னா ஷாஜஹான் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பீரியடில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் வராங்க இங்கிலீஷ் மேன் கிங் ஜேம்ஸ் ஒன் யார் யார் வராங்கன்னா 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் வராங்க 1615 சார் தாமஸ் ரோ வராங்க அடுத்து வந்து அவரோட சொல்லக்கூடிய பயோகிராஃபி துசிக்கி ஐ ஜஹாங்கிரி செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் கோல்டன் பீரியட் ஆஃப் பெயிண்டிங்ஸ்னு யாரை சொல்லுவாங்க ஆனால் ஜஹாங்கீர் பீரியடை தான் சொல்லுவாங்க இதெல்லாம் தான் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தா ஷாஜஹானுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குன்னா குரம் ஷாஜஹான் பீரியட்னு எதை சொல்லுவோம்னா 1627 to 1658 இவருக்கு இன்னொரு நேம் வந்து குரம் இவர் பீரியடு தான் கோல்டன் பீரியட் ஆஃப் முகல்ஸ்னு சொல்லுவாங்க பிரின்சஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இவர் பீரியடில் தான் கந்தகர் மீட்டது போர்ட்டுகீஸ் வந்து ஹூக்லியிலேருந்து விரட்டி அடித்தது டெக்கன் கவர்னராக யார் இருப்பார்னா ஔரங்கசீப் ஆவாங்க அடுத்த பீகாக் த்ரோன் பீகாக் மயிலாசனம் ஷாஜஹான் பீரியடில் தான் பண்ணது இவர் பீரியடில் வந்த சமகால அரசர் யாருன்னு இருந்த சமகால அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் லூயிஸ் போட்டின்னு யூரோப்பியன்ஸு இவங்க பீரியடில் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்னியர் அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிசிஷியன் தவர்னியர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஜெம் மர்ச்சன்ட்டு மேண்டல் சோ ஜெம்மன் ட்ராவலர் பீட்டர் முண்டி இங்கிலீஷ் ட்ரேடர் மனுஷி இட்டாலியன் ரைட்டர் இந்த யூரோப்பியன்ஸும் முக்கியம் யார் யார் பீரியடில் எந்தெந்த ஃபாரினர்ஸ் வந்தாங்கிறது கண்டிப்பாக ஒரு க்வெஷ்சன் வரும் இவங்க ஷாஜஹான் பீரியடில் யார் வந்தா ஜஹாங்கீர் பீரியடில் யார் வந்தா அது மாதிரி அவங்க பீரியடில் யார் யார் வந்தாங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ 1631 மும்சாத் இறந்துருவாங்க அவங்க நியாமகமாக கட்ட ஆரம்பித்தது தான் தாஜ்மஹால் அது ஒரு 20 இயர்ஸ் நடக்கும் 1632 to 1647 வந்து தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க அதில் 20,000 ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க அது எந்த மாடலில் இப்போ கட்டியிருக்காங்கன்னா இந்தியன் பெர்ஷியன் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டைலில் அந்த தாஜ்மஹாலோட சீஃப் ஆர்கிடெக்ட் யார்னு பார்த்தா உசாத் அகமத் லஹோரி அவர் வந்து யாருன்னா ஒரு இந்திய மரபொழிய பெர்ஷியன் இவருக்கு 4 பசங்க இருக்காங்க ஷாஜஹானுக்கு தாராஷுக்கு அவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலாசபர் பிரின்ஸ்னு சொல்லுவாங்க இவரோட இது எதுனா உபநிடத்தை சான்ஸ்கிரிட்லேருந்து பெர்ஷியனுக்கு மாற்றுவாங்க இவரோட இது இவங்க இம்பார்ட்டன்ஸ் அடுத்து வந்து இவங்களோட அடுத்து யார் இருக்காங்கன்னா அடுத்து ரெண்டாவது பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிஜா வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அடுத்து ஔரங்கசீப் டெக்கன் கவர்னராக இருப்பார் முரக்பக்ஷ் குஜராத் கவர்னராக இருப்பார் கடைசி யார் வராங்க ஔரங்கசீப் வராங்க ஔரங்கசீப் தான் வந்து ஆட்சி பண்ணுறாரு ஔரங்கசீப் மூணாவது பையனான ஔரங்கசீப் தான் ஆட்சி பண்ணுவார் அவர் பீரியட்னு பார்த்தா 1658 to 1707 ஔரங்கசீப் ஆலம்கீர் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு கான்கியர் அப்புறம் ஜிந்தாபீர்னு சொல்லிக்கிறாங்க இவங்கள
ஔரங்கசீப் தான் வந்து திரும்ப ஜிசியா வரியை கொண்டு வராரு. அக்பர் அபாலிஷ் பண்ணது ஜிசியா வரியை யார் கொண்டு வராங்க? ஔரங்கசீப். இதனாலே இதனாலே முகலாயர் வம்சம் வந்து அழியறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த ஜிசியா வரி தான். இவர் பீரியட் 50 இயர்ஸ் ஆட்சி பண்ணதில் 25 இயர்ஸ் நார்த் இந்தியாவும் நார்த் இந்தியா பார்க்குறாரு, 25 இயர்ஸ் வந்து சவுத் இந்தியா பார்க்குறாரு. அப்போ 25 இயர்ஸ் நார்த் இந்தியா பார்க்கலாம், அங்கே கிளர்ச்சி நடக்குது. யார் யார் கிளர்ச்சி பண்ணுறா? மதுரா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஜட்டினத்தவர்கள், ஹரியானா சத்னாமிஸ், பஞ்சாபை சேர்ந்த சீக்கியர்கள் இவங்கெல்லாம் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அப்போ தாரா ஷுக்குக்கு வந்து சீக்கிய குரு, எந்த 9th குரு தேஜ் பகதூர், 9th குரு தேஜ் பகதூர் வந்து ஆதரவு கொடுத்ததுனால அவரை வந்து கொண்டிருப்பாரு, அவரை வந்து கொண்டிருப்பாரு, ஔரங்கசீப் வந்து கொண்டிருப்பாரு 9th தேஜ் பகதூர் தாரா ஷுக்கு ஆதரவு கொடுத்ததுனால. அப்போ வந்து ராஜ்புத்தும் கிளர்ச்சி பண்ணுறாங்க, ராணா ராஜ் சிங்கம் ஔரங்கசீப்பை வந்து ஔரங்கசீப் அவங்களை ஒடுக்கிடுறாங்க. இப்போ வந்து அகமத் நகர், அகமத் நகரில் இருக்க கோல் கொம்புஸை வந்து டெக்கன் பகுதியில் இருந்ததை போய் கேப்சர் பண்ணிட்டு வராங்க. இந்த கோல் கொம்புஸுங்கிறது தான் வந்து டோம், அதோட டோம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் பெசிலா ரோமில் இருக்கிறது. அப்புறம் இந்த டைம் பீரியடில் சிவாஜியும் இருக்காங்க, மராத்தா சிவாஜியும் இருக்காங்க. ஔரங்கசீப்க்கும் சிவாஜிக்கும் சண்டை நடக்குது. சிவாஜி எந்த போர் முறையை பயன்படுத்துகிறாங்கன்னா கரிலா டாக்டிக்ஸ், மறைந்திருந்து தாக்குற போர் முறை. சிவாஜி வந்து மவுண்டன் ராட்னு ஔரங்கசீப் சொல்கிறாரு. அடுத்து வந்து ஔரங்கசீப் வந்து 2 ஜென்ரல் அனுப்புகிறாங்க கேப்சர், சிவாஜியை கேப்சர் பண்ண. யார் யாருன்னா ஷைஸ்டா கானும் ஜெய்சிங்கும். ஜெய்சிங்கும் எதுக்கு? அப்போ 60-65 பிறந்த ட்ரீட்டு படி சிவாஜியோட ஐஎஸ்லாம் கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்போ 10th சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங் வராரு. குரு கோவிந்த் சிங் வந்துட்டு என்னென்னா கால்சா படை அவர் ஒரு கிளர்ச்சி பண்ணுறாங்க. கால்சா படை வச்சுட்டு 1707 வந்து இறந்துடுறாங்க. இதோடு வந்து ஔரங்கசீப்போட முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் லேட்டர் முகல்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கன்னி டிஎன்பிசியில் போய் ரிமைனிங் வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.